அப்பாங்க இந்த உலகத்துல எல்லா அப்பாவுமே சூப்பர் ஸ்டார் தாங்க. வேத வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 23:24 நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். இன்னைக்கு எங்க அப்பாவை பத்தி ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எங்க அப்பா எப்பவுமே சாப்பாடெல்லாம் லஞ்ச் டைம்ல அவங்க சாப்பாடெல்லாம் எங்க அம்மா எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருவாங்க. எங்க அப்பா சாப்பாடெல்லாம் அவங்க ஆஃபீஸ்ல தான் சாப்பிடுவாங்க. எங்க அப்பா சிறிய நான் சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுதே ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப எங்க அப்பாவை பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிரதிஷ்டையில இருந்தது என்னன்னா ஊழியத்துல வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க, உங்க அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் வராது, ஒயிட் வராது, இந்த உஜாலா வராரு, அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க அப்பாவை நான் எப்பவுமே ஒயிட் ட்ரெஸ்ல தாங்க பார்த்துருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவை அவ்வளோ எங்க அப்பாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அப்பா சாப்பாடு கொண்டு போகலை, ஸோ என்கிட்ட சாப்பாடை கொடுத்து 1 மணிக்கு அப்பாவுக்கு அங்கே சைரன் அந்த ஆஃபீஸில் அங்கே அடிப்பாங்க, நீ கேட்டில் போ, அப்பா வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. அதே போல் நான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு சைக்கிளில் நான் போய் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு எங்கள் அப்பா வருவாருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக 1 மணி ஆச்சு, ஒரு 1:10 ஆச்சு, எங்கள் அப்பா வரலை. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு மனிதர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அந்த மனிதர் கிட்ட வர வர நான் பார்க்கும்பொழுது அவர் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க, ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. நான் அப்போ அதை பார்த்த உடனே நினச்சேன், ஏன்னா எங்கள் அப்பாவை நான் எப்போவுமே ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஊழியத்தில் எங்களை எல்லா இடத்துக்கும் நான் எங்கள் அப்பா கூட போகும்போது எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான், வீட்டில் ஒயிட் ட்ரெஸ் தான் இருக்குது அப்பாவுக்கு. ஸோ அந்த நிலைமையில் நான் பார்க்கும்பொழுது அப்போ நினச்சேன் அது எங்கள் அப்பா இல்லை, வேறு யாரோ வராங்கன்னு சொல்லி என்னுடைய பார்வையை அந்த நபர்கிட்ட இருந்து பின்னாடி இருக்கிற நபர்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர், அவங்க பக்கமாக நான் திசை திருப்ப ஆரம்பித்தேன். ஆனால் இந்த நபர்கிட்ட வர 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 பர்டிகுலராக நேராக என்கிட்ட தான் வந்து வர ஆரம்பித்தேன். நான் கிட்ட வர வர பார்க்கும்போது தான் பார்த்தா அது வேற யாரும் இல்லை, எங்கள் அப்பா தாங்க. அவரை பார்த்த உடனே என்னுடைய இதயம் கலங்கி அந்த நேரத்தில் கொஞ்சம் நான் இமோஷனல் ஆகி எங்கள் அப்பாவை போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பித்தேன். அப்போ நான் கேட்டேன், அப்பா அவங்கள எப்போவுமே நான் ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸில் நான் அவங்களை பார்த்ததே கிடையாது. அவர் வந்த கோலம் பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் கிரீஸு, முகத்துலலாம் ஒரு ஒரு கிரீஸு, ட்ரெஸ்ஸே அழுக்கான ட்ரெஸ்ஸு. அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் உங்களை பார்த்ததே கிடையாதேப்பா அப்படின்னு நான் கேட்கும்போது அப்போ அப்பா சொன்னாங்க, இது வந்து டாங்கிரி ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. உள்ள அதாவது வேலை செய்கிற இடத்துல நான் போடுற ட்ரெஸ் இது தான் உள்ள, ஏன்னா அழுக்கில் நான் வேலை செய்யறதுனால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்பா அவங்கள நான் எப்போவுமே அந்த ஒயிட்டில் நான் பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கலங்கின அது நாட்கள் அது. ஸோ அப்போ தான் எனக்கு அப்பாவுடைய அந்த அருமை எப்படி, அப்பான்றவங்க எப்படின்றது நான் ரொம்ப டீப்பாக அறிந்து கொண்ட நாட்கள் அது. ஏன்னா வாலிப நாட்களில் நம்மளுக்கு அப்பாவுடைய அந்த அருமை தெரியாது. சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா ஒரு செக்மெண்ட் இருந்தாலும் அப்பா நமக்காக பண்ணுற தியாகங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அன்றைக்கு என்னுடைய அப்பாவை நான் ரொம்ப உணர்ந்து அண்ணிலிருந்து இன்னும் அதிகமாக எங்கள் அப்பாவை நேசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் இந்த வசனம் சொல்கிறது போல் எங்கள் அப்பாவுக்காக நான் எதையாவது சொன்னேன், ஏன்னா எனக்காக எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஒரு உடையை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க, ஆனால் அதை வெளியில் கூட எனக்கு சொன்னது கிடையாதுன்றதை நான் உணர்ந்துட்டு அன்னிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பெயர், நல்ல உள்ள பிள்ளையாக எடுக்கணும்னு சொல்லி நான் மாற ஆரம்பித்தேன். ஸோ ஏன் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த உலகத்தில் அப்பாக்கள் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த அப்பான்றவர் நம்மளை வாழ்க்கையில் நம்மளை கைட் பண்ணி நமக்கு எல்லா காரியத்திலையும் நம்மளை வழிநடத்துவா இருக்காங்க. சின்ன வயதுல இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், 3 வயது, 5 வயது, 10 வயது அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு குறிப்பா நான் பேசுற காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு இதே போல இந்த உலகத்துல நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. உங்க அப்பாக்கள் என்ன மாதிரியான வேலை செய்து, என்ன மாதிரியான உழைப்புகளை செய்து உங்களை படிக்க வைக்கிறாங்க, உங்களை வாழ்க்கைக்கு உங்களை ஸ்டெப்பிங் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு உங்களை வழி நடத்துகிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியல. ப்ளீஸ், ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டுடே இஸ் அ ஃபாதர்ஸ் டே,
உங்க அப்பா கிட்ட போய், அப்பா நீங்க என்ன வேலை செய்றீங்க, எப்படி இருக்கீங்க, எப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிந்து கொள்ளுங்க. Then you know about your father. God bless you. உங்க அப்பாக்களுக்கு என்னைக்குமே வசனம் சொல்லுகிறது போல சந்தோஷத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் தர பிள்ளைகளா நாம இருக்கணும், இருப்போம். God bless you. Happy Father's Day.